என்னென்னா இன்றைக்கி சிஎஸ்கே ஜெயிக்கணும், அப்புறம் தோனி எப்போவுமே இஸ் அ லிஜெண்ட், அதனால் அந்த லிஜெண்டை பார்க்கறதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டாக இன்னும் நிறைய. நம்ம ஃபைனல் வரைக்கும் போகணும், ஃபைனல் வரைக்கும் நல்லா விளையாடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கேன். நாங்கள் என்ஜாய் பண்ணுவோங்க ஸ்போர்ட்ஸை. அவரை என்ஜாய் பண்ணுறது இந்த தடவை ஒவ்வொரு மேட்சஸ்லேயும் அவர் ரொம்ப என்ஜாயபுல்லாக தான், எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க, உலகமே என்ஜாய் பண்ணிட்டேன். சார் இப்போ லெஜெண்டரி மூமெண்ட், நாங்களும் என்ஜாய் பண்ணுவோம், டெஃபினட்டாக ஒன்றும் விளையாடுவாருங்கிற நம்பிக்கை இருக்கும். அது இந்த மாதிரி மக்கள் இருக்கும்போது நம்ம இதை ஒரு எப்படி தேர்தல் நேரத்தில் வாக்களிக்கணுங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நம்ம அர்பே சார் மூலமாக நம்ம இவ்வளோ மக்களுக்கு தெரியணும் இல்லையா. சென்னையில் இன்றைக்கி ஒரு நாளைக்கு 6300 மெட்ரிக் டன் குப்பை உருவாருது. ஸோ இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் அவங்க குப்பை இந்த வின் மேக் சென்னை வின் அப்படின்னா ஒவ்வொருத்தர் உணரணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 89 லட்சம் பேர் சென்னையில் இருக்காங்க, குப்பை எழுறதுக்கு 19,941 பேர் தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம குப்பையை பெருக்கிறதுக்கு பதிலாக பொறுக்கி அவங்களே நம்ம வீட்டுக்கு வீடு பிரித்து கொடுத்தோன்னா எவ்வளோ உதவி நம்ம மாநகராட்சிக்கு பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். கொடுங்கையூரில் பார்த்தா 62 லட்சம் மெட்ரிக் டன் குப்பை இருக்குது, பெருங்குடியில் 32 லட்சம் டன் இருந்து 25 லட்சம் பயோ மைனிங் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எல்லோரும் இதை நம்ம குப்பை, நம்ம எல்லோரும் சேர்ந்து இது பண்ணோம், மாநகராட்சியும் நம்ம உள்ள ஒருத்தர் தான் வேலை பார்க்குறோன்னு அந்த உணர்வோடு இருக்கணும். அர்பே சார் சுமித்தோட முயற்சிக்கு நாங்கள் உறுதுணை இருக்கோம். பெரும்பாலும் ஒத்துழைப்பு தராங்க, ஒரு சிலர் தான் அந்த தொடர்ந்து திடக்கழிவு கட்டட இடுப்பொருட்களில் உரமாக கொட்டுறது, அதே மாதிரி நம்மளோட இந்த மாதிரி கெனால்களில் பிளாஸ்டிக்கை கொட்டுறது போன்ற அந்த இதெல்லாம் அந்த பழக்கத்தில் மாற்றம் எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்குது. சிலருக்கு அந்த மாற்றம் வரல, பலரானால் பிரித்தெடுத்து கொடுக்கறது இல்லை, ஃபைன் போட்டெல்லாம் வருதுங்க. பட் எண்ணம் ஃபைன்கா எண்ணத்தில் இல்லை, நம்ம எல்லாரும் அந்த மனசை மாற்றிக்கொண்டு இந்த மாதிரி சிறப்பாக செயல்படணுங்கிறது தான் எங்களுடைய கஷ்டம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.